இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹாய் வீவர்ஸ், ஜெய்ப்பூர் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் T20 போட்டி ஜெய்ப்பூரில் தொடங்கியது. அப்போது ஆடிட்டர் இனிமேல் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்திய அணியில் தமிழர் வெங்கடேஷ் ஐயர் மூத்த வீரருக்கு ஒரு செக் வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்திய அணியில் அறிமுக வீரராக வெங்கடேஷ் ஐயர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு வெளி வட்டாரங்களில் பேசப்படும் சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீவர்ஸ் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான விலைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அணியில் புதியதாக அறிமுகமாக இருக்கும் வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரோஹித் சர்மா இந்திய அணியின் கோப்பையை வழங்கி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா அணிக்காக சிறப்பாக விளையாடியவர் தான் இந்த வெங்கடேஷ் ஐயர் ஆகும். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அவர் மத்திய பிரதேச அணிக்காகவே விளையாடுகிறார். வெங்கடேஷ் ஐயர் படிப்பில் கில்லாடியாக திகழ்பவர். CA தேர்வில் வென்று பல லட்சம் ரூபாய் மாத சம்பளமாக வெங்கடேஷ் ஐயருக்கு வேலையும் கிடைச்சிச்சு. இருப்பினும் கிரிக்கெட் மீது காதல் இருந்ததால் வேலையை விட்டு கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தி தற்போது இந்திய அணிக்காகவே அவர் விளையாடுகிறார். 26 வயதான வெங்கடேஷ் ஐயர் IPL தொடரில் பட்டையை கிளப்பினார் அப்படின்னு சொல்லலாம். இதே போன்று சையத் முஸ்தாக் அலி தொடரிலும் பேட்டிங், பந்து வீச்சு என இரண்டிலுமே கலக்கியிருக்காரு. வெங்கடேஷ் ஐயரின் வருகையால் ஹர்திக் பாண்டாவின் இடத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஹர்திக் நடந்து முடிந்த IPL தொடரில் பந்து வீசவில்லை, உலகக்கோப்பையிலும் அவர் சோபிக்கவில்லை. இதனால் இனி அவர் அணிக்கு திரும்புவது கொஞ்சம் கடினம்தான். ரோஹித் சர்மா, KL ராகுல், சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், வெங்கடேஷ் ஐயர், அக்சர் பட்டேல், அஸ்வின், புவனேஷ்குமார், தீபக் சாகர், முகமது சீன்ராஜ், இதுதான் அணியின் ஒரு விவரம்னு சொல்லலாங்க. முதலில் டாஸ் வென்ற ரோஹித் சர்மா தன்னுடைய கருத்தை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்கிறோம். காலம் ரன் குவிப்புக்கு சாதகமாக இருக்கும் என நினைக்கிறேன். இங்கு பயிற்சியில் ஈடுபட்ட போது பனிப்பொழிவு அதிகமாக இருந்துச்சு, அதனால்தான் பந்து வீச்சை தேர்வு செய்தோம். துபாயிலிருந்து வந்து 2 நாட்கள் தான் ஓய்விலும் இருந்தோம். 3 வேக பந்து வீச்சாளர், 2 சுழல் பந்து வீச்சாளர், 6 பேட்ஸ்மேன்கள், 1 ஆல்ரவுண்டர் என அணியை தேர்வு செய்துள்ளோம். நியூசிலாந்து கேப்டன் டிம் சவுதி பேசியதாவது அப்படின்னா, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க நியூசிலாந்து அணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்களும் பந்து வீச்சை தேர்வு செய்ய இருந்தோம். உலகக்கோப்பை வெல்லாதது எங்களுக்கு ஏமாற்றம்தான். இந்தியாவில் கிரிக்கெட் விளையாடுவது எப்போதும் மகிழ்ச்சிதான். இந்த தொடர் இளம் வீரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும் அப்படின்னு 2 பேரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. எனவே இனிவரும் காலங்களில் மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.